ஹலோ எவ்ரிவான், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல். இஃப் யூ நியூ ஹியர், மை நேம் இஸ் நித்யா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சா எப்படி நம்மளுடைய ஐலேஷ் அண்ட் ஐப்ரோஸை வந்து க்ரோ பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டேக் அமௌண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஆல் அண்ட் ஆப்ஷனை வந்து கொடுத்துங்க. அப்போ தான் ஒரு டைம் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து என்ன அப்படின்னா, உங்களுடைய ஐலேஷஸ் வந்து ஒரிஜினல் தானா, நேச்சுரல் தானா, இல்லை நீங்கள் வந்து ஹோம் ரெமடிஸ் ஏதாவது பண்ணி அதை வந்து க்ரோ பண்ண வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. என்னுடைய ஐலேஷஸ் வந்து நேச்சுரலாகவே எனக்கு வந்து நான் பிறக்கும் போதுலேருந்தே அது வந்து அப்படி தான் இருக்குது. நான் வந்து தனியாக அதுக்கு வந்து எதுவும் போட்டு வளர்க்கலாம் இல்லை, நார்மலாகவே எனக்கு வந்து அப்படி தான் இருக்கும். பட் அதை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். நம்ம மஸ்காரா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து போடுறோம் இல்லையா, ஸோ அதனால நம்ம ஐலேஷ் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம மெயின்டைன் வந்து பண்ணணுமே தவிர, என்னுடைய ஐலேஷ் வந்து நேச்சுரலாகவே எனக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஒரு மூணு டிப்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். மூணு வயசுலேயும் உங்களுக்கு வந்து எது இஷ்டமோ நீங்கள் வந்து அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானது வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் நான் இதில் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூனுக்கு வந்து ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து ரெண்டு தான், இவ்வளோ தான். இதில் நீங்கள் வந்து விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டா ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு இது எப்போல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு ஒரு ஐப்ரோ ப்ரஷ்ஷை வச்சு நம்ம வந்து ஐப்ரோஸ்லேயும் அண்ட் அந்த ஐலேஷ்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அப்படி ஐப்ரோ ப்ரஷ் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து காலியான மஸ்காரா வான் இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதை வந்து இதில் டிப் பண்ணி ஐப்ரோஸ்லேயும் ஐலேஷ்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் வந்து ஐலேஷ்க்கும் ஐப்ரோஸ் க்ரோத்துக்கும் மட்டும் இல்லை, நம்ம ஹேருக்கும் நார்மலாகவே இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல ஹேர் க்ரோத் வந்து கொடுக்கும். இப்போ வந்து செகண்ட் டிப். செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, வாஸ்லின். நம்ம அந்த கேஸ்டர் ஆயில், ஆலிவ் ஆயில் இது எதுவுமே தேவையில்ல, வெறுமனே வாஸ்லினை வந்து நம்ம ஐப்ரோஸ்லேயும் ஐலேஷ்லேயும் போட்டாலே வந்து நல்லாவே வந்து க்ரோத் வந்து தெரியும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு இந்த வாஸ்லினை வந்து நான் என் லேஷஸில் வந்து அப்ளை பண்ணுவேன். எனக்கு வந்து தின் ஐப்ரோஸ் தான், பட் ஐப்ரோஸில் போட்டால் எனக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல, பட் லேஷஸ் வந்து நல்லாவே வந்து இருக்குது. ஸோ இப்போது இந்த ரெண்டு டிப்ஸுமே வந்து ஐப்ரோஸ்க்கும் சரி ஐ லேஷஸ்க்கும் சரி நல்ல க்ரோத் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து நிறையவே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தா தெரியும், எனக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து ப்ராட் ஐப்ரோஸ்லாம் வந்து கிடையாது, ரொம்ப ரொம்ப தின்னான ஐப்ரோஸ். நான் இதை மாதிரி நிறைய ரெமடிஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் எனக்கு எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. ஸோ ஒர்க் ஆகலை அப்போ எப்படி நீங்கள் வந்து டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து நல்ல டிப்ஸு தான், எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. காரணம் வந்து என்னுடைய அம்மாக்கும் வந்து தின் ஐப்ரோஸ் தான், என்னுடைய சிஸ்டருக்கும் வந்து தின் ஐப்ரோஸ் தான். ஸோ என்னுடைய ஜீன்லேயே வந்து அந்த ஐப்ரோஸ்க்கு வந்து திக்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. ஸோ என்னுடைய ஐப்ரோஸே வந்து நார்மலாகவே தின்னாக தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அது வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கலை அப்படின்றதுக்காக, உங்களுக்கும் வந்து அதை வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஒரு பர்சன் டு பர்சன் வந்து ரிசல்ட் வந்து வேரியாகும். இதுக்குன்னு இல்லை, எல்லா ஸ்கின் கேருக்கும் எல்லா பிராண்டுக்கும் எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸுமே அப்படி தான். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறத தப்பில், ட்ரை பண்ணி பார்க்கலாம், மேபி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் நிறையவே வந்து இருக்குது. அண்ட் உங்களுடைய தேர்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா, ஐப்ரோஸ் வந்து த்ரெட் பண்ணுறது. ஆல்ரெடி ஐப்ரோஸ் தின்னாக இருக்கே, என்னடா இவன் த்ரெட் பண்ண சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா, ஆமாம் த்ரெட் பண்ணால் கொஞ்சம் வந்து வளர்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப தின்னான ஐப்ரோஸ். நான் வந்து ஐப்ரோஸ் பண்ணது கிடையாது, லாஸ்ட் டூ இயர்ஸை தான் வந்து பண்ணுறேன். அதுவும் நான் வந்து பார்லரில் போயெலாம் பண்ணல, நானே வந்து பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நம்ம ஐப்ரோஸ் இப்படி இருக்கிறத விட ஒரு வாட்டி எல்லாத்தையும் த்ரெட் பண்ணி நம்ம என்னுடைய எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் எப்படி ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய அந்த ஹேர் ஃபாலிகுல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஹேர் க்ரோத் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நான் த்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த என் ஐப்ரோஸ்க்கும் இப்போ கொஞ்சம் நான் த்ரெட்டிங் பண்ணுறேன் இல்லையா, த்ரெட்டிங் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற ஐப்ரோஸ்க்கும் வந்து நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் தருது. ஸோ நிறைய வந்து ஹேர் க்ரோத் வந்து புதுசாக வந்து வர்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டிலே வந்து த்ரெட்டிங் பண்ணுங்கள். வீட்டில் வந்து நம்ம பண்ணும்போது வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக எங்கெல்லாம் இருக்கோ, இங்கே எங்கே அந்த மாதிரி தனித்தனியாக எங்கே இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம வந்து ப்ளக் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம வீட்லேயே பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து வீட்லேயே வந்து எப்படி த்ரெட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், அது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப வலிக்கலாம் செய்யாது.
ஸோ அதோட லிங்க் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். See you on the next video. Until then, bye bye, take care.